Hero. ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங் கடலை எண்ணெயில் நம்பர் ஒன் மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். Yes, we are live now, right? Hi, hello, vanakkam, yes. Welcome to Indiaglitz, biker shampoo for men, மற்றும் Mr. Gold 100% chick nallanai valangum Bigg Boss review with Milla, Joe, Praveen, and then now you. எப்படி இருக்கீங்க? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கேன் மிலா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். Thank you. Happy Pongal. ஓ, Happy Pongal. ஆமா. அபிஷேக் கூடிய விரைவில் பொறுப்பெடுத்து பண்ணுவாங்க. போட்டுருவோம் கண்டிப்பா, டெஃபினட்டா, எஸ் டெஃபினட்டா, கண்டிப்பா. சோ சொல்லுங்க. ஆக்சுவலி அவரை வச்சு தான் இந்த யா நான் அவரை வச்சு தான் இந்த ஷோவோட இது ஆரம்பிக்கலாம்ன்றது. எல்லாரும் வந்திருக்காங்க. அபிஷேக் எங்க? ஆமா, அபிஷேக் எங்க? யூ நோ, லைக், பிகாஸ் உள்ள லைக் இவ்ளோ பேர் வந்தாங்களா? உள்ள லைக் இவ்ளோ பேர் வந்ததோட, யூ நோ, வி வர் ஆல் ஷாக்ட். எப்படிடா லைக் செகண்ட் என்ட்ரி வரும்போது உள்ள பாக்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு வந்தாரு. இதுக்கு மேல கிரெயின்ல இருந்து இங்க இறக்கி விடுவாங்களா அப்படின்னு பாத்தனா, தலை வந்து காணாம போயிட்டு இருக்கா அப்படி. சோ தலை காணாம போயிருந்தாலும் எங்கயோ பலமா தான் வருவாருன்னு நம்ம பெரிய எதிர்பார்ப்போட இருக்கலாம். மேபி டுமாரோ ஆர் டே ஆஃப்டர். ஐ திங்க் அவர் அநேகமா வந்தா பொங்கலுக்கு தான்ப்பா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி நாளைக்கு என்ட்ரி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். வேட்டி சட்டியோட இறங்கி வர போறாரு போல. ஃபுல் ட்ரெடிஷனல் கெட்டப்ல இறங்கிடுவாரு போல. அப்படி கூட இருக்கலாம். அண்ட் மிச்சபடி லைக் உள்ள லைக் ஒரு ஒருத்தரா வராங்க. இந்த வீடு எவ்வளவு வெறிச்சோடி இருந்ததோ அதுக்கு ஏத்த மாதிரி வீடு கொஞ்சம் சில் பில்லா, கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் எல்லாரும் ஜாலியா உள்ள வந்து அந்த பொங்கல் செலிப்ரேஷன்ல எல்லாரும் அப்படியே கெட் டுகெதர் ஆற மாதிரி எல்லாருமே வந்து இருக்காங்க. தாமரை அக்கா தான் அவங்களோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்ல ஓபனிங். சோ லைக் அவங்களுக்கு பாடிட்டு வந்த உடனே எல்லாரும் லைக் பயங்கர பிளாஸ்ட் ஆயிட்டாங்க. வாவ், செமையா இருக்குது அப்படின்ட்டு. அவங்க வந்து கொஞ்சம் லைட்டா உள்ள போயிட்டு வந்தனால இல்லையே, ஏதோ சரியா இல்லையே, கொஞ்சம் லைக் நிறைய இதெல்லாம் பாத்துட்டு வேற வந்திருக்காங்களா, கொஞ்சம் நிறைய எபிசோட்ஸ் எல்லாம் பாத்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் 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 நிறைய பேர் மேல டென்ஷனா இருக்க மாதிரி லைட்டா ஒரு ஃபீலிங் இருந்தது. பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க லைட்டா நம்ம அமீரியே திரும்பி திரும்பி பார்த்து பேசினது வாஸ் a little ஓகே, உனக்கு ஏதோ சொல்றேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. யூனோ சேயிங் தட் நான் வந்து இந்த மாதிரி நடிக்கலப்பா, உண்மையிலேயே நான் இப்படிதான் சொல்லுமா நினைச்சேன். அக்கா ஏதோ சொல்றீங்க போலே அக்கா, என்ன சொல்றீங்கன்னு தெரியுது அப்படின்ட்டு. சோ லைக் தட் வாஸ் தட். ஆமா, அத பத்தி அவர் பாவனிட்ட கூட ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அத பத்தி பாவனிட்ட கூட ஏதோ பேசிட்டு இருந்தாரு. ஓகே, சோ லைக் தட் வாஸ் தட். அந்த மாதிரி ஜாலியா ஆரம்பிச்சது. இது இது எல்லாத்துக்கு முன்னாடியும் ஐ அம் டிராவலிங் நவ, சோ ப்ளீஸ் 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 டாலரேட் பண்ணிக்கோங்க. என்ன இன்னைக்கு வந்து மம்மியோட பர்த்டே, சோ இந்தியா கிளிட் சார்பாவும் எல்லாரோட சார்பாவும் மாமிக்கு ஒரு பெரிய ஹாப்பி பர்த்டே விஷ் சொல்லிடலாம். சோ அதனால என்னோட விஷயம் சேர்த்து சொல்லிடுங்க மாமிக்கு. கண்டிப்பா சொல்லிடுறேன், டெஃபினட்டா சொல்லிடுறேன். இப்போதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் முடிச்சிட்டு இது பண்றேன். சோ நான் டிராவலிங்ல இருக்கனால யூ நோ, சோ ப்ளீஸ் டாலரேட் மீ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிரியங்கா அக்காவும் வந்து நாடியா சாங் அண்ட் இவங்க ஸ்ருதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வீட்டுல வந்து ஸ்மார்ட்டான பிளேயர்னா அது தாமரை தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சோ என்னதான் வெளியில அவங்களை வந்து சிஸ்டர்ஸ் மாதிரி பார்த்தாலும் உள்ளுக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு ரெண்டு பேத்துக்கும் இருக்கு, என்னங்கிறது தெரியல. I thought okay, இல்ல ஏதோ ஒண்ணு சரியாயிடும்ட்டு. பட் ஆனா இன்னைக்கு நம்ம தலைவி வெளியில போயிருக்காங்களே, வெளியில போனதும் பெரிய யோசனை இருக்குது. என்ன விஷயம் உள்ள போயிருக்காங்க, என்ன காரணமே தெரியலன்ட்டு.
ஆமா, நிறைய சேனல்ஸ் வந்து காலையில என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோமோல அவங்க இல்லாதத பாத்துட்டு வந்து இவங்க வெளில போயிட்டு ஏதோ ஆயிடுச்சு அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க. பட் அப்படிலாம் இல்ல, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, பிள்ளைக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அதுக்குள்ள குரலை கிளப்பி விட்டாங்க. பாவமா தான் இருந்துச்சு. அந்த ஷோ வந்து ராஜு சூப்பரா ஹோஸ்ட் பண்ணாரு, ஆனா பிரியங்கா அக்கா இருந்தா இன்னும் நல்லாவே வந்து ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம லைக் அதை வந்து லைக் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் தட் பிரியங்கா ஷுட் ஹோஸ்ட் தி ஷோ அப்படின்ட்டு, பிகாஸ் அவங்களே பண்ணி நம்ம அதை பயங்கரமா ரசிச்ச ஒரு ஒரு வேலை அவங்க பண்றது. ஃபினாலே வர நேரத்துல இப்படி ஒரு நசை இப்படி ஒரு நடக்குது. ஆமா, அதே மாதிரி அக்ஷரா வருண் அவங்க வந்து வந்து எல்லாரையும் வந்து ஜாலி பண்ணி அவங்க ரெண்டு பேரும் அந்த பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பெஸ்டி டாக் உட மாட்டிக்கிறாங்கல்ல வெளியில. ஆமா, ஜோடியா வெளில போனாங்க, ஜோடியா வராங்க உள்ள. பட் தென் ஆனா வெளியில போயிட்டு வந்தவங்க எல்லாரும் ரொம்ப கிளீன் கிளியரா அழகா போயிட்டு வந்திருக்காங்க. நாடியா சாங் இப்போவாது இன்னும் கொஞ்சம் நல்லா பேசலாம், இன்னும் கொஞ்சம் நிறைய பேசலாம். We are really expecting. சோ அவங்க எங்கட இன்டர்வியூல சொன்னாங்க பேசுனாங்க, ஏன் திரும்பி உள்ள போய் அமைதியா இருக்காங்கன்னு தெரியல. அந்த ஜோனுக்கு போனா உங்களுக்கு ஏதோ ஆயிடுது போல. இன்னுமோ தெரியல, ஃபுல்லா அப்படியே டெட் பின் ட்ராப் சைலண்டா இருக்காங்க. That's also there. அதே மாதிரி ரெண்டு சீரியல் டீம் வந்திருந்தாங்க போல. சோ அவங்களோட சேர்ந்து ராஜு போயோட அந்த ஷோ வந்து போச்சு. ராஜு ஆக்சுவலி நல்லாவே ஆங்கர் பண்ணாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்ல நம்ம வந்து உள்ள அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம். நம்ம அவர் ஆங்கர் வந்து ஆஹா இன்னைக்கு தலைவர் செஞ்சிருவார் போலயே செம்மையா பண்ணுவாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி he did full justice to whatever he supposed to do. அண்ட் இப்போ வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஐக்கி பெரி. ஒருவேளை நமிதா மாரிமுத்து திரும்பி உள்ள வராங்களா இல்லையான்றது, அண்ட் நம்ம அபிஷேக் சோ இவங்க எல்லாம் திரும்பி உள்ள வந்து எல்லாரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நமிதா மாரிமுத்து வந்து வருவாங்களா? ஏன்னா இப்போ பிரியங்காக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மெடிக்கல் எமர்ஜென்சி தான். அவங்க வெளில போய் செக்அப் போயிட்டு வர்றத கூட வந்து பிக் பாஸ் நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா நமிதா மாரிமுத்து கேஸ் இப்ப வரைக்கும் வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எதுவும் இப்ப வரைக்கும் ஒண்ணுமே வந்து சொல்லல. சோ அது எப்படி மறுபடியும் இது கூட்டிட்டு வருவாங்களா, செலிப்ரேஷனுக்கு வருவாங்களா, இல்ல வந்து மதுமிதா எல்லாம் வந்து திடீர் நடுல போனதுனால அவங்க ஃபினாலே கூட வந்து கூப்பிடல பாத்தீங்களா தேர்ட் சீசன்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு தெரியல. பட் தென் லைக் இவங்க எல்லாரும் உள்ள வந்தனா நமிதா உள்பட எல்லாருமே உள்ள வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. வெரி நைஸ் டு சீ பிகாஸ் லைக் யூ நோ பிக் பாஸ் 5 கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். சோ அதனால இவங்க எல்லாம் உள்ள வந்தா இட் வெரி வெரி நைஸ் டு சீ பிகாஸ் நம்ம லைக் சஞ்சீவ் அண்ணாச்சி எல்லாம் இருக்காரு. I think tomorrow is going to be a nice day because Saturday Sunday is going to be Kamal sir's this thing. So anala நாளைக்கு வரைக்கும் தான் ஃபைனல் கெஸ்ட் வருவாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து வெளியில கூட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் கூட்டு போயிடணும். ஓகே, ஆமா ஆமா பண்ணுவாங்க. போகும்போது ஐ திங்க் அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் கூட்டு போயிடுவாங்கன்னு. நீங்க யாரை கூட்டு போவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் கேட்கலான்னு பார்த்தா நீங்க என்ன கேட்டு மாட்டீங்களா? இல்ல என்னடா நம்மளுக்கு ஒரு லைட்டா ஒரு க்ளூ வந்துச்சுன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்ல அதுக்காக. சோ லைக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூனோ யார இது பண்ணுவாங்கன்னா, see I have no idea இப்போதைக்கு. you know Bigg Boss 5 has become completely unpredictable. okay, so என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு லைக் யாருன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. see இப்ப லைக் பிரியங்கா உள்ள நல்லா இருந்தாங்க, திடீர்னு யூனோ ஹெல்த் இஷ்யூ டக்குன்னு வெளியில போன மாதிரி ஒரு சீன் வந்ததுனால, அக்கார்டிங் டு மீ ஐ திங்க் தே ஷுட் டேக் நிரூப் ஆர் பாவனி. எனக்கு விஜய் டிவிக்கு சம்பந்தமே இல்ல, மக்களே எனக்கு விஜய் டிவிக்கு சம்பந்தமே இல்ல, அக்கா சும்மா கூத்துறாங்க அதெல்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்குதான் விஜய் டிவியோட வந்து சம்பந்தங்கள் இருக்கு. மூணாவது சீசன் வர ஆரம்பிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆமா, கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேற நிறைய இதாயிட்டு இருக்கனால அது வேற போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். லெட்ஸ் see, we are all hoping for the best. and இந்த தடவை நீங்க இல்லையா தேர்ட் டீம்ல?
இல்ல நம்ம வந்து இந்தியா கிளிப்ஸ் டீம்ல இருக்கிறதுனால நம்ம வந்து டீம் வந்து வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி ஹாப்பி எஸ் சோ வி பிலாங் டு இந்தியா கிளிப்ஸ் சோ யூ நோ லைக் உங்கள மாதிரியே அங்க நிறைய யூ நோ வெரி ஃபுல் வைப் ஃபுல் எனர்ஜியோட நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா இந்த தேர்ட் சீசனும் பண்ணோம் ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் விஷஸ் டு देम பிகாஸ் பிக் பாஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கண்டிப்பா இல்ல யூ நோ 5th சீசன் நம்ம ஐயோ அப்படின்னு நினைச்சோம் நம்ம பார்த்தா ஐயோ அப்படின்னு இருந்துச்சு ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து அதனால மக்களே எல்லாருக்கும் பிக் பாஸ் முடியும் போது தான் வந்து குக்குத் கோமாளி ஆரம்பிக்க போறாங்க நினைக்கிறேன் எல்லாரும் வந்து மறக்காம குக்குத் கோமாளி பாத்துருங்க நான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல நம்பிராதீங்க எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல நம்பிராதீங்க அதுக்கப்புறம் ஒரு கேம் ஒண்ணு விளையாடினாங்க அவங்க மனதை கவர்ந்த ஒரு கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு பாய்க்கு தான் நிறைய ஓட்டு வந்துச்சு ராஜு பாய் அப்படின்னா இப்போ அங்க இருந்த லைக் பிகாஸ் இவ்வளவு தூரம் இவ்வளவு சிச்சுவேஷன் இவ்வளவு விஷயம் இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு ஒருத்தர் இவ்வளவு தூரம் சஸ்டெயின் ஆயிருக்காருன்னா ஐ திங்க் தட் இஸ் ஒன்லி ராஜு யூனோ வித்வுட் ராஜு எனக்கு பொறுத்த வரைக்கும் ராஜு மட்டும்தான் இப்ப வரைக்குமே இந்த ராஜு பாய்க்கு இருக்க அந்த எசன்ஸ் வந்து அவர் லூஸ் பண்ணவே இல்ல அவங்க வெளியில இருக்கிற ஆட்கள் வந்து பேசணும் பேசினாலும் நக்கல் அடிக்கிறது இன்னும் வேற லெவலா பண்ணணும் அப்படின்ட்டு சோ அதனால எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வினரும் அவரு அவருக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ வராம அவளுக்கு அவருக்கு எந்த தவிர்த்த காரணமும் வராம வச்சிருங்க நாங்க நாங்க கொஞ்சம் மாதிரி பிவி ஃபைவ் அக்செப்ட் பண்ணோம்னா ராஜு வின் பண்ணா வில் பி லிட்டில் ஹாப்பி அவர் ராஜு இன்டர்வியூ கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா குடுப்பார் கண்டிப்பா டெஃபினட்டா எஸ் ஆமா ஆமா அதுக்கு நீ இதே வந்து கூட கூட்டி போயிருங்க எஸ் அப்படியே ஓகே 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 ஆமா அது வந்து மிலா ஹோஸ்ட் பண்ணுவாங்க நான் தான் ப்ரொடியூசர் கூட போய் ஒரு போட்டோ எடுத்துறோம் ஒண்ணு பிரச்சனை இல்ல ராஜு பாய் நேர்ல பார்த்து ரசிச்சிரணும் கண்டிப்பா சோ இன்னைக்கு நமக்கு கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் இருக்குதா நம்ம கமெண்ட் செக்ஷன்ஸ் மிஸ்டர் ப்ரொடியூசர் ஜி ஏதாவது வந்து நடுவில் ஆக்சுவலி பாப்பா பாச்சு ராஜு இஸ் தி பெஸ்ட் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த கமெண்ட்டுமே வந்து பாப்பா பால ஏதாவது கமெண்ட்ஸ் வந்து போடுறாங்களா அப்படின்னு வந்து பாக்கலாம் ப்ரொடியூசர் இன்னைக்கு சீரியல் நான் படிக்கிறேன் இன்னைக்கு சீரியல் ப்ரொமோஷன்ல பிபியும் சீரியலும் மாதிரி மாத்திட்டாங்க ஃபைனல் வீக்ஸ் கான் கெட் மோர் வர்ஸ்ட் only yesterday was a relief but today it was total collapse again thoughts on this ஆமா கொஞ்சம் அந்த சீரியல் ப்ரமோஷன் இது பண்ணிட்டாங்கன்னு ஃபீல் பண்றாங்க நான் வந்து சொல்லலாம் நினைச்சேன் சரி என்னது சொல்லிட்டு இதெல்லாம் அப்படின்ட்டு சோ நம்ம மெசேஜ் நமக்கு ஃபார்வர்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அவர்கிட்ட சொன்னேன் இரிட்டேட்டிங்கா இருந்தது உள்ள இந்த சீரியல் கண்டென்ட் கொண்டு வந்துட்டு ஏங்க அப்படின்னு அவர் தான் அக்கா ஏதோ பேசுங்க அக்கா நீங்க வேற அக்கா அப்படின்னாரு பிக் பாஸ்ல அவங்க ஒரு அசம்ப்ஷனோட வந்திருப்பாங்க ஆக்சுவலி அவங்க போட்ட ப்ரோமோல இவங்களுக்கு வந்து ஏதோ அது பேர் என்ன ஜாப்பனீஸ் படம் மாதிரி இருந்துச்சு இப்படி பாக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆகாதுல்ல இந்த சீரியல் ப்ரோமோஸ் எல்லாம் because like உள்ளே இருந்தாங்கல full time so things went off like that yes ஆமா ஆமா இன்னைக்கு அது மட்டும் லைட் டிசாப்போயிண்ட்மென்ட் பட் நாளைக்கு பயங்கர ட்ரீட் பொங்கல் ட்ரீட் வந்து இருக்கும் அப்படினு வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்றேன் நீங்க என்ன அடிதுலா இருக்கும் yes next comment Today, Thamari is full of vengeance. Today, it's her face reaction today. Why today? You tell me. That's why I first discussed it. Yeah, because, you know, if you go to the path, you can see the light tension. I was starting to say that they were saying no. So, I was like, where did you go? Tell me. அது யாரோ மைண்டுக்குள்ள போய் ஏதோ வந்து இது பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் இன்ஃப்ளூயன்சர் பண்ணிருப்பாங்களோ தனியா தான் வச்சிருப்பாங்களே ஷோ முடிக்கிற வரைக்கும் எப்படி நடந்திருக்கும் ஓகே ஆமா அடுத்த கமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு விடுங்க ப்ரொடியூசர் என்ன தூங்கிட்டீங்களா நைட் ஆனா தூங்கிடுறது நம்ம ப்ரொடியூசர் ஓகே பிரியங்கா
நலாம இருக்க ஓ நலமா இருக்கணும் சாரி தங்கிலீஷ் படிக்க வரல சாரி சரண் லதா பிரியங்கா நலமா இருக்கணும் காட் பிளெஸ் யூ டியர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மென்டலா பிசிக்கலா ரெண்டுமே அவங்க ஹெல்த்தியா இருக்கணும் அவங்களுக்கு நல்லபடியா திரும்பி வந்துடணும் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க such a fight through so we want her to be there yeah கண்டிப்பா இன்னும் நாலு நாளா மூணு நாளா மூணு நாளா ஆமா மூணு நாள் யா இன்னும் த்ரீ டேஸ் தான் இருக்கு சோ எல்லாருக்குமே எல்லாருமே ஹெல்த்தியா இருந்து அந்த வீட்டை விட்டு வெளில வரணும் 100 டேஸ்ங்கிறது சாதாரணமா விஷயம் இல்லல்ல தலைமை அபிஷேக் வந்தாதான் ஏதாவது சம்பவம் நடக்கும் நினைக்கிறேன் சுகுமாரன் இவர் வந்து என்னோட ஃபேன் போல சரி என்னோட இனம் போல பாத்தீங்களா தலைவரை பத்தி கேக்குறாங்க எப்படி நீங்க வந்து என் கூட தலைவர் திரும்பி லைக் உள்ள வந்த சீன்ல தானே வந்து இங்க திருப்பியும் இல்ல இங்க கூட ஒரு ஒரு லைவ்ல இருந்தீங்களே ஆமா தலைவர் நாளைக்கு வந்துருவார் வந்த ஜீலி நாங்களும் ஆர்வமா எதிர்பார்க்கறோம் அவர் வந்திருந்தா இன்னைக்கு நம்ம 1.5 மணி நேரம் லைவ் பண்ணிருக்கலாம் பேசிட்டே இருந்திருக்கலாம் அவர் பண்ண கண்டென்ட் மட்டுமே அவர் இல்லாததுனாலதான் எங்களுக்கே கொஞ்சம் கண்டென்ட் பஞ்சம் ஆயிருக்கு அதுவும் இல்லாம உள்ள இந்த சீரியல் எல்லாம் வேற கூட்டு போயிட்டு சீரியல் ரிவ்யூ பண்ணிரலாமா கௌசி கௌசி தாமரை கிட்ட பிரியங்காவும் எப்பயும் போல ஒழுங்கா பேசல எஸ் ஆமா பிரியங்காக்காவும் லைட்டா ஏதோ இருக்குதான் அவங்களுக்கு ஒரு இதுல நடுல பிரச்சனை நடந்தேன் அவங்க ஏன்னா அதுக்கான ரீசனுமே கொஞ்சம் ஜெல் ஆகலன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லைக் இதாயிடுவாங்க அதனால யோசிச்சேன் என்னடா இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு அண்ட் மேபி அவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்களோ என்னமோ இவங்க போயிட்டு வரும்போது வேற தாமரையா தான் வந்திருக்காங்கன்றது இவங்க சென்ஸ் பண்ணதுனால மேபி அவங்களும் அந்த இன்னும் ரெண்டு நாள் இருக்கு பிக் பாஸ் நல்லா முடிஞ்சிருக்கும் ஏன் இது பண்றீங்க உள்ள அடிக்கவும் விட மாட்டாங்க போய் அடிச்சு துரத்தி விடாம அந்த மாதிரிதான் அடுத்த கமெண்ட் இருக்கா ப்ரொடியூசர் ஜி BB5 should be renamed as BB சின்னத்திரை சே எல்லாரும் அந்த பேட் ஃபீலிங்ல தான் இருக்காங்க போல பிகாஸ் ஏனா நாள் நெருங்க நெருங்க எல்லாருக்கும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்குமா போ இன்னைக்கு எப்படி இருக்க போகுது எபிசோட் அப்படினு எங்க தலைவர் ஜோ மைக்கேல் இருந்தா இப்ப சொல்லிருப்பாரு சீரியல் பார்த்தேன் இப்பதான் தூங்கி எழுந்திருச்சேன் என்ன இருப்பாரு அது கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் தவிர்த்து இருந்தா we might have felt a little more happy எல்லாரும் ஆல்ரெடி சீரியல் பார்த்து போர் அடிச்சுதான் பிக் பாஸ் பார்க்க வந்திருப்பாங்க அதுலயும் சீரியல் ப்ரொபோசர்னா வந்து நைட் நாங்க 10 to 11 டைம் கூட பார்க்காம நாங்க பாக்குறோம் அதுக்கு அப்புறம் இவ்வளவு 1 hour நாங்க உட்கார்ந்து லைவ் பண்ணுவானா இவங்க வந்து ப்ரோமோ போட்டுருக்காங்க சரி 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 வெரி குட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே விஜய் டிவி ஐயோ நான் விஜய் டிவி பத்தி சொல்லலாம் ப்ரொடியூசர் நீங்க என்ன மாட்டி விட்டுட்டே இருக்கீங்க ப்ரொடியூசர் நீங்க வேற கமெண்ட் காட்டுங்க எடுத்துருப்போங்க ராஜு பாய் வின் பண்ணிட்டு வாங்க மை பெஸ்ட் விஷஸ் ஆர் பிரியங்கா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இவங்கள யாராவது கண்டிப்பா பண்ணும் அண்ட் நம்ம தலைவர் அபிஷேக நாளை கண்டிப்பா உள்ள பாக்குறதுக்காக ஈகரா வெயிட் பண்ணிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆமா அதுக்காகவே நாளைக்கு எபிசோட உட்காந்து நான் பாப்பேன் நாளைக்கு ப்ரோமோல தெரிஞ்சிரு தலைவர் வராரா இல்லையா அப்படிங்கறத அள்ளி டிக்கெட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிரலாம் ஆமா ப்ரோமோ பத்தி நம்ம வந்து கண்டுபிடிச்சிரலாம் நாளைக்கு பொங்கல் ஸ்பெஷலா வந்து அக்கா நமக்கு வந்து ஸ்பெஷலா பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்க ஒரு பெரிய பர்த்டே விஷ் இந்தியாக்லிட்ஸ் அண்ட் இந்தியாக்லிட்ஸ் வியூவர்ஸ் சார்பாவும்
அண்ட் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லா எல்லா வியூவர்ஸ் அண்ட் டு யூ டு பேபி உங்களுக்கும் thank you thank you okay. happy pongal mila and shakki ma happy birthday number illa adnala nal wish panna mudiyilla romba miss pandra actually shakki maava kandipa sollidunga kandipa na sollidren well done guys thank you thanks for watching this review we will again come and review tomorrow so naalik enkuda inki pinki pongi yaar vandu review pandranga nu theriyum so let's see that okay? amanana so, joa praveena nava theriyala paakala kandipa bye kisham for men matrum mr gold 100% chick nallennai valangum big boss review bye bye good night guys bye angalukkana biker shampoo stop at nothing kadalai ennaiyil number 1 mr gold 100% kadalai ennai